வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போனால் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் என்னென்னு பார்த்திங்கன்னா, நேற்று நடந்து முடிஞ்ச தருமபுரி ஜல்லிக்கட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த தருமபுரி ஜல்லிக்கட்டில் சிறந்த மாடுபிடி வீரர்கள் தேர்வு செஞ்சுருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா 18 காளைகளை பிடித்த மூணு வீரர்களும் சரிசமமாக 18 காளைகளை பிடிச்சிருக்காங்க. கடைசியில் சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு வகையில் ஒரே ஒரு மாடை ஊக்குறாங்க. அந்த மாட்டுக்கு என்ன பரிசு போடுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த மூணு பேர் மட்டும் நிப்பாட்டி வச்சுட்டு பாக்கி அனைத்து மாடுபடி வீரர் கமிட்டி எல்லாரையும் ஓரமாக போக சொல்லிட்டு எல்லோரும் வெளியேற்றிட்டு அந்த மூணு பேரையும் நிற்க வச்சு மாடு அவுக்குறாங்க. அவுத்து அந்த மூணு பேரில் வந்து ரெண்டு பேர் மாட்டை பிடிச்சிட்டாங்க. அதனால் மாடு பிடிமாடு கிடையாது. அதனால் அந்த மூணு பேருக்குமே அந்த 100,000 ரூபாய் பரிசை சரிசமமாக வழங்கியிருக்காங்க. ஒரு சிறப்பான செயல், ஒரு ரொம்ப இந்த மாதிரி பார்க்கணுன்னா ரொம்ப அபூர்வமான கட்சி. அந்த மூணு பேர் யாரார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மதுரை விலாவதி குளம் ஜெகதீஷ், திண்டுக்கல் நத்தம் கார்த்திக், அவனியாபுரம் கார்த்திக், மூணு பேருக்குமே வாழ்த்துக்கள். இந்த மாதிரி ஒரு பரிசு எந்த ஒரு ஜல்லிக்கட்டுலையுமே கிடைக்காது. ஆனால் தருமபுரியில் கிடச்சிருக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அனைத்து மாடு பிடிக்கும் வாழ்த்துக்கள்.